தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சென்ற காணொலி காட்சியில் விருச்சிக ராசி ஆண்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், அவருடைய வெற்றி தோல்வி பற்றி காணொலி காட்சியில் விரிவாக கண்டோம். இந்த காணொலி காட்சியில் விருச்சிக ராசி ஆண்களுடன் பழகுவோர் கவனிக்க வேண்டியவை பற்றியும், விருச்சிக ராசி ஆண்கள் பணத்தை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை பற்றியும், அவர்கள் பணியிடம் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியும் இந்த காணொலி காட்சியில் விரிவாக காணவிருக்கின்றோம். விருச்சிக ராசி ஆண்களிடம் நட்பு ரீதியாக பழகினாலும், பணி நியமித்தம் பழகினாலும், உறவுமுறை கொண்டு பழகினாலும் அவர்களிடம் கவனம் தேவைப்படும். புதிய யுக்திகள் தந்திரோபயங்களை பயன்படுத்தி அவர்களை வெல்வது எளிதானதல்ல. நண்பர் ராஜதந்திரம் என்று நினைத்துக் கொண்டு செய்யும் செயல் அவர்களை எங்காவது ஒரு இடத்தில் சீண்டி அவர்கள் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய மோசமான சூழல் ஏற்படும். விருச்சிகராசி ஆணை காதலிப்பவர் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது அவசியம். காதல் விவகாரத்தில் விருச்சிகராசி ஆணும் அவரது காதலியும் எளியும் புனையுமாகத்தான் இருப்பார்கள். இதையே பலமாக பயன்படுத்த காதலிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிகராசி ஆண் காதலி மேல் உண்மையிலேயே ஈடுபாட்டுடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள அவரை சிறிது சீண்டி கோபப்படுத்திவிட்டு பிறகு காதலி சமாதானத்திற்கு வந்தால் விருச்சக ஆண் காதலி மேல் அன்பை பொழிந்து செல்லமாக கடிந்து கொள்வார். அத்தோடு இந்த ஊடலையும் விருச்சிகராசி ஆண் வெகுவாகவே ரசிப்பார். தன்னை விரும்பும் நபரை விருச்சிகராசி ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும். விருச்சிகராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களிடம் பொய் பேசவோ அதிகாரம் பண்ணவோ மற்றவர்கள் நினைக்க முடியாது. அதிகாரம் என்ற சொல்லை வாழ்க்கையில் தன்னை தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள் விருச்சிகராசியில் பிறந்த ஆண்கள். விருச்சிகராசிக்காரர்கள் பணத்தை கையாளும் முறையை பற்றி இந்த காணொலி காட்சியில் நாம் பார்த்துமேயானால், விருச்சகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களிடத்தில் பணம் எப்பொழுதும் சரளமாக புழங்கும். சம்பாதிப்பது வாழத்தானே என்ற கொள்கையோடு செயல்படுவதால் எதையாவது வாங்கிக் கொண்டே இருப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்கள். அதே சமயம் எதிர்கால அக்கறையும் அதிகம் இருக்கும். தனக்கு பின் குடும்பம் நடுத்தருக்கு வந்துவிட்டால் என்ன என்ற பயம் காரணமாக சேமிப்பை உயர்த்தி கொள்வார்கள். அடுத்தவர் காசில் ஆதாயம் பார்க்கும் வழியும் அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லலாம். விருச்சக ஆண் ஏதாவது ஒரு யோசனை சொல்லி அது மற்றவர்களுக்கு பிடித்து போனால், நீங்களே இதை செய்து தாருங்கள் என்று மற்றவர்கள் இவர்களிடம் பணப்பெட்டியை ஒப்படைத்து கைகட்டி நிற்கும் யோகம் விருச்சக ஆண்களுக்கு உண்டு. அந்த வருமானம் மாதந்தோறும் தனியாக வந்து கொண்டே இருக்கும். விருச்சிகராசி ஆண்கள் பணியிடம் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்துமையானால், விருச்சிகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். வெற்றி மட்டுமே இலக்கு. எந்த காரியத்தை எடுத்தாலும் 100% வெற்றி. இதனால் விருச்சிகராசிக்காரர்களை நம்பி வேலைக்கு வைக்கலாம், பொறுப்பை ஒப்படைக்கலாம். அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்வதால் அதுதான் அவர்களது வெற்றியின் ரகசியம். வேலையில் கவனம் என்பது அவர்களை பொறுத்தவரை கடமை என்ற எண்ணத்தை தாண்டிய ஒன்று. தொழில் என்று வரும்போது அவர்களின் சிந்தனை கழுகு பார்வை கொண்டதாக இருக்கும். எதையும் உயர இருந்து கண்ணிமைக்காமல் கவனித்து தவறுகளை சரி செய்து பிரச்சனைகளை கவனமாக அணுகி தலைமை பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார்கள். வேகத்திற்கேற்ப வெற்றியும் வேகமாக வந்து சேரும். நண்பர்கள் போட்டியாளராக மாறாதவரை அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் அந்த வினாடியிலிருந்து அவர்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் அடியோடு மாறிவிடும். அந்த போட்டியில் என்ன விலை கொடுத்தேனும் வெற்றியை கைப்பற்றி விடுவார்கள். மேலும் விருச்சிகராசி ஆண்களுடைய பல்வேறு தகவல்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.